லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டவிரோத ஆட்கடத்தல் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிற்கு சட்டவிரோதமாக ஆட்கடத்தப்பட்ட செய்தியை முதலில் புதிய தலைமுறை வெளிக்கொணர்ந்தது. இந்நிலையில் சட்டவிரோத ஆட்கடத்தல் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து வியட்நாம் நாடுகளுக்கு சட்டவிரோதமாக இளைஞர்கள் வேலைக்கு அனுப்பப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் இதனை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், இது விவகாரம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யும். சட்டவிரோதமாக ஆட்கடத்தல் வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக கம்போடியா, மியான்மர், வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் அங்கு வேலைக்கு அழைத்து சென்று அங்கு பேசி மீண்டும் இந்தியாவில் ஆன்லைன் மோசடிகள் செய்வது தொடர்பாக புகார்கள் ஏராளமாக குவிந்து வந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறையானது கலாய்வு மேற்கொண்டு சமீபத்தில் ஒரு சிறப்பு தொகுப்பை ஒன்றை வெளியிட்டது. இதன் தொடர்ச்சியாகவே தற்போது இந்த வழக்கானது தீவிரப்படுத்தப்பட்டு தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அங்கு 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்று சென்னை மத்திய குற்ற பிரிவில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு 9 முகவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மொத்தமாக 11 நபர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்குகள் அனைத்துமே, அதாவது சட்டவிரோத ஆட்கடத்தல் வழக்கு அனைத்துமே தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக காவல்துறையானது சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு ஆட்களை அனுப்ப பதிவு செய்யப்பட்ட முகவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது எனவும் தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஒருவர் வேலை வாய்ப்பு அல்லது பணி விசாவில் மட்டுமே பணி நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று சுற்றுலா விசாவை சுற்றுலா நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வேலை வாய்ப்பு குறித்து பிராந்திய செய்தித்தாள்களில் ஏதேனும் விளம்பரங்கள் வந்தால் அதன் உண்மை தன்மையை சரிபார்க்க உள்ளூர் காவல்துறையை உடனடியாக நாட வேண்டும் எனவும் தமிழ்நாடு காவல்துறை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.